So hi, in the video we have a special video. In the video we have 1 hour rhythm pad எப்படி வாசிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு பேசிக் பீட்லாம் பார்க்க போறோம் ஒரு 2 4 3 4 6 8 அந்த மாதிரி பேசிக் பீட்லாம் பார்க்க போறோம் அது கூட சேர்ந்து fills பார்க்க போறோம் beatsோட fills பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சில rhythm pad techniques பார்க்க போறோம் சோ சில counts இருக்கு அந்த counts செஞ்சிட்டோம்னா நம்ம எப்படினாலும் நம்ம ஒரு fill create பண்ணலாம் எப்படினாலும் ஒரு beat create பண்ணலாம் சோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் So the video start ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல விரும்பறேன் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு basic place தான் So, நீங்க ஏற்கனவே rhythm pad வாசிட்டு இருக்கீங்கனா இது சில ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஆனா எல்லா ஐடியாமே உங்களுக்கு யூஸ்புல்லா கமெண்ட் இல்ல சோ இப்போ நீங்க இப்ப புதுசா ஒரு rhythm pad வாசிக்க போறீங்க அதுல இருக்கிற எப்படி ஆப்ஷன்ஸ் தான் தெரியலனா சோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ சோ இதுல நம்ம பேசிக் பீட்ஸ் பாப்போம் லாஸ்ட்ல கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் பார்க்க போறோம் சோ அந்த டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டோம்னா சோ அதுல இருக்கிற கவுண்டிங் வச்சு நம்ம எப்படி நம்ம வாசிக்கலாம்னு பார்க்க போறோம் Okay, இப்போ நம்ம ஒரு rhythm pad எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு நார்மல் drums நீங்க பாத்திருப்பீங்க சோ இதுதான் நார்மல் drums சோ இந்த மாதிரி இருக்க drums தான் எடுத்து நம்ம rhythm pad குள்ள வச்சு drums வாசிக்க போறோம் சோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம மெயினா rhythm padல drums எப்படி வாசிக்கிறது அத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் மத்த instruments நிறைய அதல வாசிக்கலாம் தப்லா தோலக் மிருதங்கம் கடம் அந்த மாதிரி நிறைய instrument வாசிக்கலாம் So, in the beats, we can instrument apply the drums 4-4 and the 4-4 tabla instrument apply So, first drums So, drums apply So, first all instruments name So, if you video, follow the names So, if you the bass drum அடுத்து snare drum அடுத்து tom tom அடுத்து hi hat அடுத்து cymbals அடுத்து floor tom so toms ல நம்ம நிறைய இருக்கு so இதுதான் ஒரு complete drum setup so இந்த செட்டப்ப நம்ம அப்படியே நம்ம rhythm pad குள்ள நம்ம கொண்டு வர போறோம் so rhythm pad ல ஏற்கனவே இந்த tones இருக்கும் so நிறைய tones இருக்கும் ஒரு snare drum எடுத்துட்டாலே அதுல இருக்கிற நிறைய tones உள்ள வச்சிருப்பாங்க so இந்த tones எல்லாம் நம்ம உள்ள செட் பண்ணிட்டோம் so இத நம்ம எப்படி செட் பண்ணிருக்கோம்னா இப்போ நீங்க பார்க்கலாம் சோ rhythm padல நமக்கு எல்லாக்க தெரிஞ்ச மாதிரி 8 pads இருக்கும் ஒரு rhythm padல மாறும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து SPD 20 ல நம்ம இத பார்க்க போறோம் DTX லாம் பண்ணலாம் யோசிச்சேன் DTX depth நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சேன் ஆனா இப்போ நீங்க ஒரு rhythm pad எடுத்துட்டீங்கன்னா ஒரு நார்மலா வாசிக்கிறது SPD 20 ல வாசிக்கிறது நம்ம எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏனா இதுல எல்லா பாட ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கறனால நான் SPD 20 ல வச்சு இந்த வீடியோ பண்ணலாம்னு நினைச்சிட்டேன் இப்போ நீங்க பார்க்கிறது தான் full drum set இப்போ இத வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் இதுதான் பேட்ல கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எப்படி அசைன் பண்றது நம்ம பார்க்கலாம் நம்மகிட்ட 8 pads இருக்கு இந்த padல வந்து 8 pads இருக்கு சோ இந்த 8 padsல நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் சோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 1 ல வந்து நான் சிம்பிள் வச்சிருக்கேன் நம்பர் 1 னா ஃபர்ஸ்ட் பேர் 1 2 3 4 5 6 7 8 அப்படின ஆர்டர் பண்ணிருக்கேன் சோ நம்பர் 1 ல வந்து சிம்பிள்ஸ் வச்சிருக்கேன் நம்பர் 2 ல பாத்தீங்கன்னா ஒரு டாம்ஸ் வச்சிருக்கேன் நம்பர் 3 ல இன்னொரு டாம் இருக்கு நம்பர் 4 ல ரைட் சிம்பிள் வச்சிருக்கேன் 5 ல பேஸ் drum 6 ல snare drum 7 ல open hi-hat 8 ல closed hi-hat சோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம் இது செட் பண்றது நார்மலா உங்களுக்கு எல்லாரும் நீங்க பண்ணிடுவீங்க ஈஸி தான் அது ஒண்ணும் இல்ல சின்ன செட்டிங்ஸ் பண்றதா பண்ணிட்டா நம்ம செட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதுல பீட்ல எப்படி வாசிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் சோ இப்போ நம்ம ஒரு கவுண்ட்ஸ் குள்ள போறோம் இந்த டர்ம் நீங்க யூசுவலா கேள்விப்பட்டிருப்பீங்க 4 4 2 4 3 4 நான் கேள்விப்பட்டிருப்பீங்க இத பத்தி நான் சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்குறதுக்காக இந்த வீடியோ ஃபாலோ பண்றதுக்காக திருப்பி சொல்றேன் சோ ஒரு 4 4 னா என்ன சோ மேலே 4 கீழ ஒரு by 4 போடுறோம் சோ யூசுவலா ட்ரம்மிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் 3 கவுண்ட்ஸ் இருக்கு சோ ஒரு குவார்ட்டர் நோட் கவுண்ட் ஒரு 8th நோட் கவுண்ட் ஒரு 16th நோட் கவுண்ட் இருக்கு 32nd நோட் கவுண்ட் இருக்கு So that's why we have to look at the 16th note. So basic in the quarter note or 8th note beat. So the quarter note na enna. So you consider it. So one beat on it. Suppose one beat na ipo namba snare drum masikrom. So this is one beat. So all beat liyum one note vasikiradha adu vandu quarter note solluvom. So if 4x4 எடுத்துட்டோம்னா அதுல வந்து நம்ம 4 beat வாசிக்கலாம். So அந்த 4 beatமே எல்லா beatலயும் ஒரு quarter note வாசிப்போம். So quarter note na ஒரு beatக்கு ஒரு count. So for example 1 2 3 4. So quarter note na ஒரு beatக்கு ஒரு count. So கீழ இருக்கிற நம்ம 4x4 போறோம்ல. So கீழ இருக்கிற 4 வந்து அது வந்து quarter note ஆ 8th note, 16th note and காமிக்கும். So கீழ இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு 4, 8, 16 இல்ல 32 இந்த நம்பர்ஸ்லாம் மாறும். சோ மத்த நம்பர்ஸ் வர சான்ஸ் இல்ல. சோ கீழ இருக்கிற நம்பர் நம்ம பார்த்துட்டோம். சோ மேல இருக்கிற நம்பர் பார்ப்போம். சோ மேல இருக்கிற 4 வந்து அது நம்ம எத்தனை தடவை அந்த குவார்ட்டர் நோட் வாசிக்க போறோம். இப்போ 4x4 சொல்லிருக்கோம்ல. சோ 4x4 னா மேல வந்து 4. சோ 4 கவுண்ட் 4 பீட்மே நம்ம குவார்ட்டர் நோட் வாசிக்க போறோம். இப்போ சப்போஸ் 3x4 எடுத்துக்கோங்க. சோ அப்ப அதுல 3 beat quarter note வாசிக்க போறோம். 2x4 2 beat quarter note வாசிக்க போறோம். சோ அந்த மேல இருக்கிற நம்பர் வந்து எத்தனை நோட் நம்ம வாசிக்க போறோம் அப்படினு நமக்கு சொல்லும். சோ இது ஈஸியா நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம for example வந்து ஒரு cricket match எடுத்துக்கலாம். மேல வந்து நம்பர் சொல்லலாம். சோ ஒரு 100 அடிச்சுக்கோங்களே. 100 by Dhoni அப்படினு போட்டோம்னா 100 by Dhoni அப்படினு போட்டோம்னா ஸ்கோர் அடிச்சது வந்து Dhoni. அவங்க எவ்வளவு அடிச்சாங்கன்னா 100 runs. So this is the difference. So மேல இருக்குறது வந்து எவ்வளவு வாசிக்க போறோம், கீழ இருக்குறது அது என்ன டைப்னு வாசிக்க போறோம். So இதுதான் ஒரு basic 4 4 3 4 2 4. அது எதுக்கு நம்ம சொல்றோம்னு இப்ப நம்ம பார்த்துட்டோம். So இப்போ இத அப்படியே நம்ம 8th நோட்டுக்கு போலாம். So 6/8 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 6/8 நோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5/8 அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்கு, 7/8 இருக்கு. So 6/8 திருப்பி அதேதான் 6/8. So கீழ இருக்குற 8 வந்து 8th நோட்னு நமக்கு சொல்லிருச்சு. So இதுக்கு முன்னாடி பார்த்தது 2/4 பார்த்தோம். So கீழ number 4 ஆன்சர்னால quarter note, இங்க வந்து 6/8. So கீழ number 8 னால அது வந்து 8th note. So மேல இருக்கிற 6 அப்ப என்ன சொல்லுது? So மேல இருக்கிற 6 வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி 2/4 வந்து 2 னா அதுல 2 quarter note வாசிக்க போறோம். So இங்க 6/8 னா அப்ப 6 8th note வாசிக்க போறோம். So இதே தான் 16th நோட்டுக்கு நம்ம அப்ளை ஆகும். So இந்த நோட்ஸ்லாம் நம்ம எதுக்கு வருதுன்னு பார்த்துட்டோம். So இப்போ வந்து நம்ம அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். So அந்த நோட்ஸ் வந்து நம்ம எப்படி கவுண்ட் பண்ண போறோம். So இப்போ 4x4 னா அது எப்படி கவுண்ட் பண்ண போறோம். ஏனா எல்லாத்துக்குமே அந்த கவுண்டிங் மாறும். சோ கவுண்டிங்ங்கிறது நம்ம வாசிக்கும் போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட் சொல்லி வாசிக்க பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சா தான் நமக்கு அந்த பீட் ஈஸியா மைண்ட்ல போகும். இல்லாட்டி நம்ம அந்த மெட்ரோனம் கூட சிங்க் ஆக மாட்டோம். சோ இப்போ 2/4 அப்படினு எடுத்துட்டோம்னா 2 குவார்ட்டர் நோட். சோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே அதுல 2 பீட் தான் வரப்போகுது. சோ அதோட கவுண்ட் வந்து 1 2. சோ நம்ம எப்படி பார்க்காம நம்ம யூசுவலா வந்து ஒரு குவார்ட்டர் நோட்னா அது எப்படி கவுண்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா 2/4 னால சோ 4 பீட்ஸ் இருக்கும். சோ குவார்ட்டர் நோட் வந்து 1 2 3 4 அப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 4 பீட்க்குனால 1 2 3 4 இவ்வளவுதான் குவார்ட்டர் நோட்டோட கவுண்ட். சோ இது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும், நம்ம பீட்க்கு ஏத்த மாதிரி மாறும். சோ 2/4 னா 2 குவார்ட்டர் நோட்ல. சோ அதோட கவுண்ட் வந்து 1 2 அப்படி தான் இருக்கும். சோ 3/4 வந்து 3 குவார்ட்டர் நோட். சோ அதோட கவுண்ட் வந்து 1 2 3 அப்படி இருக்கும். So 4/4 வந்து 4 குவார்ட்டர் நோட். சோ அதோட கவுண்ட் வந்து 1 2 3 4 அப்படினு இருக்கும். சோ குவார்ட்டர் நோட்லாம் ஓகே, இந்த கவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து 8th நோட் போறோம். 8th நோட்ல இருந்து 6/8 எடுத்துக்கோங்க. சோ கீழ வந்து 8. சோ ஒரு குவார்ட்டர் நோட்டுக்கும் 8th நோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம். சோ குவார்ட்டர் நோட்ல இருந்து ஒரு பீட் வாசனா 8th நோட்ல இருந்து அதே நம்ம 2 பீட் வாசிக்க போறோம். ஏனா இது வந்து 4 குவார்ட்டர் நோட் வந்து 1/4, 8th நோட் வந்து 1/8. சோ இங்க 1 வாசனா இங்க 1 and வாசிப்போம். So the counting வந்து ஜெனரலா இந்த கவுண்டிங் இதுதான் சொல்லணும்னு அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 1 and சொல்ல கஷ்டமாக இருந்தால் 1 2 சொல்லலாம். 1 2 1 2 1 2 அப்படி சொல்லலாம். ஸோ இந்த கவுண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ 8th நோட் வந்து இப்போ 6/8 இருக்கிறதுனால 6/8 நோட். ஸோ இது எப்படி வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். 1 and 2 and 3 and. ஸோ 1 and 2 and 3 and. இப்போ சப்போஸ் நான் ஒரு 4 and போறேன்னு நினைச்சுக்கோங்களேன். 1 and 2 and 3 and 4 and போட்டேன்னா அது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா இங்க நமக்கு மொத்தம் இருக்க வேண்டிய பீட்ஸே வந்து 6 பீட்ஸ் தான் நமக்கு இருக்கணும் 6/8 நோட்ஸ் தான் இருக்கணும் சோ 1 and 2 and 3 and சோ அதுலயே நமக்கு 6 பீட்ஸ் வந்துருச்சு சோ அதனால வந்து நமக்கு 1 and 2 and 3 and 4 ன்றது தப்பாயிரும் சோ 6/8 கவுண்ட் வந்து 1 and 2 and 3 and வரும் சோ 7/8 எடுத்துக்கோங்க 7/8 ல இருந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பாருங்க ஏன்னா அது வந்து ஆட் டைம் பீட்ஸ் அப்படி சொல்லுவோம் சோ 1 and 2 and 3 and 4 மட்டும் அதுல வரும் 4 and வராது ஏன்னா நீங்க மொத்தமா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வரணும் சோ 1 and 2 and 3 and 4 சோ மொத்தமா ஒவ்வொண்ணா இன்டிவிஜுவலா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 சோ 7 கவுண்ட்ஸ் வரும் சோ இதுதான் ஒரு 7/8 இதே மாதிரி நிறைய டோன்ஸ் அதுல இருக்கு சோ 5/8 பாத்தீங்கன்னா அதுல வந்து 1 and 2 and 3 மட்டும் தான் வரும் 3 and வராது சோ rhythm padல drums போடுறது பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த கவுண்ட்ஸ் தான் சோ அந்த கவுண்ட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் பீட் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும் சோ நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி நம்ம ட்ரம்ஸ் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் டர்ம்ஸ் கூட ரொம்ப ரிலேட்டடா இருக்கு அப்படி நமக்கு புரியும் சோ சில கவுண்ட்ஸ் மாறுறதுனால நமக்கு எப்படி ஒரு பீட்டே மாறுது ஒரு கவுண்ட் கட் பண்றதுனால நமக்கு எப்படி பீட் மாறுது அந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கலாம் சோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ இது இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிட்டு நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க இது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நீங்க சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க சோ ஒரு 4/4 னா கவுண்ட் எப்படி வரும் 3/4 னா கவுண்ட் எப்படி வரும் 2/4 னா கவுண்ட் எப்படி வரும் 6/8 னா கவுண்ட் எப்படி வரும் அப்படி நீங்க பார்க்கலாம் சோ ஓகே இப்போ நம்ம சின்ன ஒரு ரீகேப் நம்ம பண்ணிடுவோம் சோ 2/4 நம்ம எதுக்கு சொல்றோம் கீழ இருக்க 4 வந்து குவார்ட்டர் நோட்னு சொல்றோம் மேல இருக்க நம்பர் வந்து அது எத்தனை தடவை நம்ம வாசிக்க போறோம்னு சொல்றோம் சோ 2/4 னா அது 2 குவார்ட்டர் நோட் 6/8 னா அது 6/8 நோட் அவ்வளவுதான் சோ இந்த டர்ம்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்க்குள்ள போலாம் பீட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ருமென்ட் நம்ம செட் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்னார் ட்ரம் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்னார் ட்ரம் பிடிக்குது உங்களுக்கு எந்த டாம் பிடிக்குது அப்படி நீங்க செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இங்க வச்சிருக்கிற செட்டப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி சிம்பிள் 2 டாம் ரைட் சிம்பிள் க்ளோஸ் டயர் ஓபன் ஐயட் ஸ்னார் ட்ரம் பேஸ் சோ இது என்ன இது ஐயட் வந்து க்ளோஸ் டயர் ஓபன் ஐயட் வருது அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம யூசுவலா ட்ரம்ஸ் வாசிக்கும்போது இந்த ஐயட் வந்து நம்ம கால்ல கண்ட்ரோல் பண்ணுவோம் சோ நம்ம அந்த பெடல்ல வந்து நம்ம கால் வச்சிட்டோம்னா அந்த ஐயட் வந்து க்ளோஸ்ட் ஆயிடும் அதனால அது க்ளோஸ் டயர் ஓபன் பண்ணனும்னா ஓபன் ஐயட் இப்போ வந்து நம்ம பேட்ல வந்து நம்ம அந்த trigger input நம்ம வச்சிருந்தோம்னா ஐயட் கண்ட்ரோல் நம்ம ஒரு பெடல் இருக்கும் அதுக்கு அந்த பெடல் நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம கால்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நம்ம கையிலே கண்ட்ரோல் பண்ணலாம் சோ ஒரு இது நீங்க க்ளோஸ்ட் வச்சுக்கோங்க இன்னொரு இது ஓபன் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்க இப்போ நம்ம பீட் குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் 4/4 சோ 4/4 ன்றது அவ்வளவு முக்கியம் நம்ம எல்லா சாங்ஸ் மோஸ்ட்லி எடுத்துறோம்னா டக்குன்னு நம்ம வாசிக்கிற பீட் வந்து 4/4 தான் வாசிப்போம் சோ 4/4ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அந்த வேரியேஷன்ஸ்லாம் நம்ம ஒண்ணா பார்ப்போம் சோ இப்போ ஒரு பேசிக் ஒரு 4/4 பார்ப்போம் சோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 4/4 னா 4 குவார்ட்டர் நோட் வர போகுது சோ கவுண்ட் வந்து 1 2 3 4 சோ நான் சொல்றது நீங்க ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணலாம் சோ கவுண்ட் வந்து 1 2 3 4 இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த 1 ல என்ன வாசிக்க போறோம் 2 ல என்ன வாசிக்க போறோம் 3 ல என்ன வாசிக்க போறோம் 4 ல என்ன வாசிக்க போறோம் சோ இப்போ நம்ம இத எப்படி நம்ம வாசிக்க போறோம்னா நம்ம கிட்ட இப்போ எத்தனை பேட்ச் இருக்கு 8 பேட்ச் சோ 1 ல வந்து நம்ம எந்த பேட் வாசிக்க போறோம் 2 ல வந்து என்ன பேட் வாசிக்க போறோம் 3 ல என்ன பேட் 4 ல என்ன பேட் அப்படி நம்ம பார்க்க போறோம் சோ பேசிக்கலா நீங்க என்ன பீட் பார்த்தாலும் நீங்க இப்படி ஒரு பீட் புதுசா கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது இப்படி நீங்க பிரிச்சுக்கோங்க சோ 6/8 ஃபர்ஸ்ட் அந்த கவுண்ட் பாருங்க 1 and 2 and 3 and வருது சோ கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கவுண்ட் குள்ள நம்ம எதை நம்ம பிளேஸ் பண்ண போறோம் பேஸ் ட்ரம் எங்க பிளேஸ் பண்ண போறோம் ஹையட் எங்க பிளேஸ் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து நீங்க ஒரு பீட் ஃபார்ம் பண்ணலாம் சோ இப்போ ஒரு 4/4 நம்ம பார்க்கலாம் சோ அந்த ஃபர்ஸ்ட் பீட்ல தான் நம்ம என்ன வாசிக்க போறோம்னா பேஸ் ட்ரம் ஐயட் சேர்த்து வாசிக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பீட் முடிஞ்சிருச்சு பேஸ் ட்ரம் ஐயட் நம்ம சேர்த்து வாசிக்கிறோம் ஏன் சேர்த்து வாசிக்கிறோம்னா அது நம்ம பீட் வந்து அந்த மாதிரி வரும் சோ இந்த மாதிரி பீட் வரும் சோ அந்த பீட்னால நம்ம ஃபர்ஸ்ட் பீட்ல வந்து பேஸ் ட்ரம் ஐயட் சேர்த்து வாசிக்கிறோம் இப்போ நம்ம செகண்ட் பீட் பாத்தீங்கன்னா ஐயட் மட்டும் தேர்ட் பீட் பாத்தீங்கன்னா ஐயட் அண்ட் ஸ்னார் ட்ரம் ஃபோர்த் பீட்ல ஐயட் மட்டும் ஓகே இப்போ இந்த பீட்ஸ் போற முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த ஸ்டிக் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சாதான் நம்ம வாசிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் சோ இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாட்டி என்னோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். ஹவு டு ஹோல்ட் ஸ்டிக்ஸ்ன்னு இதுக்குன்னே ஒரு செப்ரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிச்சா இன்னும் கம்ஃபர்டபுளாக வாசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த பீட்டில் நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பீட் வந்து ஹையாட் அண்ட் பேஸ் ட்ரம், செகண்ட் பீட் ஹையாட், தேர்ட் பீட் ஹையாட் அண்ட் ஸ்னார் ட்ரம், ஃபோர்த் பீட் ஹையாட். ஸோ இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் நோட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும், எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படின்னுக்காக நம்ம நோட்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ டக்குன்னு இந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம என்ன பீட்ஸ்லாம் கற்றுக்க போகிறோம், ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம், நோட்ஸ் இல்லாமல் நம்ம வாசிக்கிறத வச்சு எப்படி கேட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு கரெக்டான மெத்தடுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு நோட்ஸ் வச்சு கற்று வாசிக்கிறது தான் எப்பயுமே நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன பீட்னாலும் வாசிக்கலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வெளியில் ஒரு இடத்துல போய் வாசிக்கிறோம், இல்லை ஒரு ஆடியோ ட்ராக் ஒன்று நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மொத்தமாக ஒரு 10 சாங் கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 சாங்குமே வந்து எல்லாமே ஒரு பாட்டும் வந்து ஒரு பீட்டில் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பீட்டையும் நம்ம மைண்டில் நான் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த நோட்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அந்த நோட்ஸ் வந்து இதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன வாசிக்கணும், இந்த இடத்துல என்ன வாசிக்கணும், இந்த பாட்டுக்கு என்ன வாசிக்கணும், அடுத்த ஃபில் என்ன வாசிக்கணும், அடுத்த பீட் என்ன வாசிக்கணும் அப்படின்றது நம்ம அந்த நோட்ஸ் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு நோட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம நோட்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு பீட் இப்போ நம்ம கேட்குறத வச்சு நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் வீடியோ மாதிரி. ஸோ ஓகே, இப்போ நம்ம திருப்பி அந்த 4 பீட் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். 1 2 3 4 ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 கவுண்ட் வருது, 4 கவுண்ட்டுமே 4 பீட்ஸ். ஸோ அந்த 4 பீட்லையுமே நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம். ஸோ இது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெட்ரோனம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கிறதுனால மெட்ரோனம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மெட்ரோனம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லாட்டி எனக்கு உடனே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஒரு மெட்ரோனம் ஆகிக்கோங்க. ஸோ மெட்ரோனம்லேயே ப்ராக்டிஸ் இது வரைக்கும் முன்னாடி ப்ராக்டிஸே பண்ணாதவங்க கொஞ்சமாக மெட்ரோனோமில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு பீட் வாசிக்கணும் அப்படி கற்றுக்கிறவங்களுக்கு சொன்னோன்னா, ஸோ நம்மளே நம்மளுக்கு ஒரு மெட்ரோனோம் மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ மெட்ரோனோம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ கவுண்ட் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த 1 2 3 4 இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் தான் வாயில் சொல்லுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மெட்ரோனோம் யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கவுண்ட் வந்து நம்மளுக்கு ஈவனாக மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்ம வாயில் சொன்னால் கூட நம்ம கரெக்டாக அந்த கவுண்ட் சொல்ல மாட்டோம். ஸோ 1 2 இருக்கிற கேப் தான் 2 3 வரும், 3 4க்கும் அதே கேப் தான் வரும். ஸோ நம்ம வாயில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்தளவு நம்ம ஒரே நேரத்தில் எல்லாமே ஈவனாக சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்காக நம்ம மெட்ரோனோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெட்ரோனோமோட லிங்க் கொடுத்துருக்குறேன் கீழே, அந்த மெட்ரோனோமோட லிங்க்கை பாருங்கள். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது கூட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெட்ரோனம் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஸ்லோ பீட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டிக் கவுண்ட் வச்சு நீங்கள் இப்போ இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லோவாக வாசிட்டோம், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வாசித்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் 4 4. இப்போ நம்ம இந்த 4 4 வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ இந்த பீட் வந்து மைண்டில் நான் வச்சுக்கோங்க. இந்த பீட்டை மைண்டில் நான் வச்சுட்டு ஃபாலோ பண்ண பாருங்கள். இல்லாட்டி அந்த ஃபஸ்ட்டு பீட்டில் தான் என்ன வாசிக்கிறோம், செகண்ட் பீட்டில் என்ன வாசிக்கிறோம், அதை மட்டுமா மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த நேரத்தில் நான் சொல்ல விருப்பப்படுறேன், ஸோ நீங்கள் ஒரு ரிதம் பேட் உங்ககிட்ட இல்லைன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு பேட் இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ட்ரம்மர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யாருமே எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வச்சு ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பில்லோவில் வாசிக்கிறது, இல்லாட்டி அவங்களுக்கு எங்கே தோணுதோ ஒரு சவுத்தில் தரையில் வாசிக்கிறது, ஒரு சோஃபாவில் உட்காந்தா அந்த இடத்துல வாசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாம் நீங்கள் பிகினர் ட்ரம்மர்ஸாக பிகினர் ரிதம் பேட் பிளேயர்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட பேட் இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் ஒரு wood ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு ரப்பர் மெட்டீரியல் மேல இருக்கும் இப்போ இந்த நம்ம கார்ல எல்லாம் கீழ சைடு பேக் இடத்துல வைப்பாங்க பார்த்திருப்பீங்க சோ அந்த மாதிரி ஒரு ரப்பர் மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு ஈவனா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க நான் இங்க வந்து செட் பண்ணி இருக்கேன் அது நீங்க இமேஜ்ல பார்க்கலாம் இது வந்து யூசுவலா பிராக்டீஸ் பண்ணும்போது இதல நான் யூசுவல் அச்சு பிராக்டீஸ் பண்ணுவேன் rhythm pad நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியல இப்போ எங்கயோ வெளிய போறோம் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியலனா இந்த இத நான் கொண்டு போய்றேன் சோ கொண்டு போயிடு அந்த இடத்துல வச்சு நம்ம பிராக்டீஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க சோ ஓகே இப்போ நம்ம 44 வந்து பேசிக் பார்த்துட்டோம் இப்போ இதலக்க நம்ம வேரியேஷன் பார்க்க போறோம் சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க 1 2 3 4 இத மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம் சோ இது நம்ம எப்படி இப்ப ஃபில் பண்ண போறோம் சோ இப்போ ஒரு புது பீட் நம்ம இப்ப பார்க்க போறோம் So நீங்க கவுன்சிங்னா தெரியும் 1 2 3 4 வரும் சோ 3 ல மட்டும் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் பேஸ் ட்ரம் சேர்த்து வாசிரோம் இப்போ நீங்க இத நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் பீட்ல வந்து பேஸ் ட்ரம் ஹையாட் வாசிரோம் செகண்ட் பீட்ல வந்து வேற ஹையாட் மட்டும் தான் வாசிரோம் சோ இந்த வேரியேஷன்ல நான் என்ன பண்ணப் போறேன்னா செகண்ட் பீட்லயும் பேஸ் ட்ரம் ஹையாட் வாசிக்க போறோம் திருப்பி வாசிக்கிறேன் சோ அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணிட்டோம் சோ செகண்ட் பீட்ல வந்து வெறும் ஹையாட் மட்டும் ஃபர்ஸ்ட் இன்ச் இப்போ நம்ம பேஸ் ட்ரம் கூட உள்ள சேர்த்துட்டோம் சோ நீங்களே இப்ப பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு கவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அந்த கவுண்ட்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் எக்ஸ்ட்ரா பிளேஸ் பண்ணனால அந்த பீட் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் சோ இது வந்து ஒரு வேரியேஷன் நம்ம சொல்றோம் சோ வேரியேஷன்ன்றது ஒண்ணும் இல்ல இப்போ நம்ம நோட்ஸ் பத்தி சொல்லாட்டல ஒரு பாயிண்ட் அந்த நோட்ஸ்ல இருந்து பாப்போம் சோ நோட்ஸ்ல வந்து நம்ம ஒரு பார்னு ஒன்னு போடுவோம் சோ ஒரு பார் பாத்தீங்கன்னா இங்க நீங்க சைல் நோட்ஸ்ல பார்க்கலாம் சோ ஒரு பார் பாத்தீங்கன்னா இப்போ 4x4 னா அந்த ஒரு பார்க்குள்ள 4 குவார்ட்டர் நோட்மே நம்ம வச்சிருவோம் சோ இப்போ நீங்க அடுத்து பார் போயும்போது ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் காமிக்கிறதுனால இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் ட்ரம் ஆட் பண்ணோம் So இது நீங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம்னா சோ ஃபர்ஸ்ட் வாசிக்கும்போது நார்மல் வாசிறணும் நார்மல்னா நார்மல் 44 வாசிட்டு அடுத்த பார் போயும்போது ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் அத காமிக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி அப்ளை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் அப்புறம் வேரியேஷன் நார்மல் வேரியேஷன் அப்படி அப்ளை பண்ணலாம் சோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்கன்னா இப்படி ஒரு பீட் வரும் சோ இப்போ நீங்க பாத்துப்பீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் ட்ரம் ஆட் பண்ணனால அந்த கவுண்ட் எப்படி மாறுதுன்னு சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் வாசிங்க அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பீட்ல வந்து நெக்ஸ்ட் ஒரு பார் ஆஃப் பீட்ஸ்ல வந்து நீங்க ஒரு வேரியேஷன் காமிங்க சோ இது மட்டுமா வேரியேஷன் காமிக்க முடியும்னா கண்டிப்பா இல்ல இதே நம்ம இப்போ வந்து வேற மாதிரி வாசிக்கலாம் இப்போ ஹையாட் வந்து எல்லாமே க்ளோஸ்ட் ஹையாட் வாசிட்டோம் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த லாஸ்ட் அந்த 4th கவுண்ட் வரும்போது 4th பீட் வரும்போது க்ளோஸ் ஹையாட்ல இருந்து ஓபன் ஹையாட்டுக்கு மாறிடலாம் சோ இப்போ நம்ம மூணுத்தையும் ட்ரை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் பீட் வாசிக்க போறோம் வேரியேஷன் வாசிக்க போறோம் வேரியேஷன் முடிக்கிறதுல அந்த லாஸ்ட் பீட்ல வந்து நம்ம ஹையாட் வந்து ஓபன் ஹையாட்டா மாத்த போறோம் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது நீங்க ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி இருக்கறவங்களுக்கு இந்த பீட் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நீங்களே வாசிச்சு பாருங்க சப்போஸ் உங்ககிட்ட ஒரு rhythm pad இல்லாட்டி இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் சொன்னேன் 1 2 3 4 5 6 7 8 இந்த நம்பர்ஸ் போட்டுக்கோங்க நம்பர்ஸ் போட்டுட்டு 1 ன்ற இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு அசைன் பண்ணி பிராக்டீஸ் பண்ணுங்க சோ ஓகே இப்போ நம்ம ஒரு 3 3x4 பீட் பார்த்துட்டோம் சோ இன்னொரு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இன்னொரு வேரியேஷன் என்ன சொல்லலாம்னா ரைட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணோம் சோ ரைட் சிம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க இதாரு ரைட் சிம்பிள் நம்ம rhythm pad ல வாசிக்கும் நமக்கு இப்படி ஒரு டோன் கேட்கும் இதுல நிறைய ரைட்ஸ் இருக்கு நல்ல டார்க் ரைட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ரைட்ஸ் வந்துச்சினா சவுண்ட் மாறும் thin ரைட் வச்சினா அந்த சவுண்ட் மாறும் சோ ரைட் வந்து நான் இங்க தான் வச்சிருக்கேன் இங்க தான் வைக்கணும்னு இல்ல சப்போஸ் உங்களுக்கு இங்க வச்சா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்னா இப்போ நம்ம ஃபைலில் வந்து ஐஆர் ட்ரெஸ் இருக்கும் வச்சுருக்கிறோம், அதுக்கு மேலேயே உங்களுக்கு ஐடிக்குன்னா வச்சுக்கலாம், சிம்பிளே எப்படி தள்ளிடலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன வேரியேஷன் பார்க்க போனால், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் 4/4 ஆர்சிக்கு போகிறோம். அடுத்து வர பார் பார்த்திங்கன்னா எல்லா குவார்ட்டர் நோட்ஸுமே நம்ம ஐஆர்ட்டில் வாசிட்டு இருந்தோம். அந்த குவார்ட்டர் நோட்ஸ் ஐஆர்ட் வாசது எல்லாமே நம்ம ரைடில் வாசிக்க போகிறோம். ஸோ அது எப்படி வரும்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் 4/4 ஐஆர்ட்டில் வச்சு வாசிக்க போகிறோம். அடுத்து வர பார் ஆஃப் பீட்ஸில் வந்து இந்த ஐஆர்ட்டுக்கு பதிலாக அப்படியே நம்ம ரைடை கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாசித்த மாதிரி வாசிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஆர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ யூஸ்வலாக அந்த ரைட் எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சாங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோரஸ், ப்ரீ கோரஸ், பிரிட்ஜ் அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ ஒரு ப்ரீ கோரஸ் போகிற இடத்துல இந்த நம்ம ரைட் அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லாட்டி ஒரு பில்டப் போகும்போது இந்த ரைட் அப்ளை பண்ணலாம். அந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ போயாட்டி கூட இனிமேல் ஒரு வீடியோஸ்லேருந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒரு சின்ன வேரியேஷன் என்ன காமிக்கலாம்னா, ரைடு ஐஆர்டியும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்டர்னேட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் வாசிங்கன்னா அடுத்த ஐஆர்ட், திருப்பி ஒரு ரைட் அடுத்த ஐஆர்ட் இப்படி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ அந்த பீட் எப்படி வரும்னா, ஸோ இந்த நீங்கள் ஒரு வேரியேஷன் நீங்கள் காமிக்கலாம். ஸோ ரைடு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல வந்து ஐஆர்ட்டோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ பீட்ஸ் நம்ம இப்போ நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீட்ஸ்லாம் நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், நம்ம அறியாமல் நம்ம கீழே சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கீழே விழுறோம். கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாக விழுறோன்னா நம்ம யாருமே டக்குன்னு அடி போய் விழுந்துட மாட்டோம். ஸோ நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா, நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்மளை சேஃப் பண்ணுறதுக்காக நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம கை கிட்ட போய் நம்ம கமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், முன்னாடி வந்து என்னை காப்பாற்றுன்னு அப்படி யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ரிதம் பேட் இல்லை ட்ரம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கவுண்ட்ஸ் தான். இந்த கவுண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல எதை வாசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா, அந்த பிரெயின் போயிடுச்சுன்னா பிரெயின் வந்து அப்படியே நம்ம கையில் அப்ளை பண்ணோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், சில டைம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு ஸ்லோவாக ஒரு ரொம்ப கஷ்டமான பீட்டாக இருந்தாலும் நல்லா ஸ்லோவாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பீட் எடுக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது பீட் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் அந்த பீட்லேருந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம், ஸ்னார் ட்ரம் எங்கே வாசிக்கிறோம், பேஸ் ட்ரம் எங்கே வாசிக்கிறோம், எல்லா பார்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோன்னா எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீடாக வாசிக்க பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், ஸ்பீடாக வாசிக்கணும், ஸ்பீடாக வாசி பார்க்கணுன்னு. ஸ்பீடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு அது என்ன கவுண்டில் வாசிக்கிறோம் இது மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ எடுத்தோடனே ஸ்பீடாக போகிறதுல என்ன தப்புன்னு சொல்லுவேன். நம்ம ஒரு பைக்கு ஓட்டுறோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போய் முட்டி மோதி ஏதாவது ஆகிடுச்சுன்னா யாருக்குமே ஒன்றும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுவோம். ஸோ அதே தான் நம்ம ஒரு ரிதம் பேட் வாசிக்கும் போதும் ட்ரம்ஸ் வாசிக்கும் போதும். ஸோ ஸ்பீடாக வாசிக்கிற தப்பு இல்லை, ஆனால் கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தோன்னா அந்த பீட்டை கேட்க நல்லா இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கிற வாசிக்கிறவங்களும் நம்ம கூட நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக வாசிக்க மாட்டாங்க. ஸோ மெட்ரோனோம்ன்றது ரொம்ப அவசியம்தான். ஸோ மெட்ரோனோமோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பீட் ஈஸியாக வரும். ஸோ ஒரு பேசிக் ஒரு 4/4 பீட் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் இது ஒரு பேசிக் லெசன்னால இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். நம்ம எடுத்தோன்னே என்ன வாசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கிறேன். இனிமேல் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கூட இந்த ஒரு வேரியேஷன் மாறுறதுனால எப்படி நம்மளுக்கு பீட் மாறும், ஒரு 1 2 3 4 இந்த கவுண்ட்லேயே நம்ம எத்தனை பீட் கொண்டு வரலாம், ஒரு நார்மல் 4/4ல் எத்தனை பீட் கொண்டு வரலாம், அதுதான் இனிமேல் வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபில்ஸ் போகிறோம். ஸோ ஃபில்ஸுன்றது இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஒரு பீட்டே வாசிட்டுருக்குறோம். ஸோ கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஒரு ஃபில் வாசிப்போம். ஸோ ஃபில்ஸுன்றது நம்ம எங்கே அப்ளை பண்ணோன்னா, இப்போ ஒரு கோரஸ்லேருந்து ப்ரீ கோரஸ் போகும்போது அந்த எண்டிங் முடியும் போது ஒரு இடத்துல நம்ம ஃபில் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஃபில் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம ஃபில் வாசிட்டே இருப்போம் சோ நான் கூட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பேட் ஹாபிட் சொல்வாங்க சோ அந்த பேட் ஹாபிட் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃபில் வாசிக்கிறது நம்ம வாசிக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஃபில் நிறைய வாசிக்கணும் அப்படி தோணும் சோ அந்த மாதிரி இல்லாம எந்த இடத்துல ஃபில் வாசா நல்லா இருக்கும் அந்த இடத்துல மட்டும் பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க இப்போ ஒரு கோரஸ்ல இருந்து ஒரு ப்ரீ கோரஸ் போகும்போது ப்ரீ கோரஸ்ல இருந்து பிரிட்ஜ் போகும்போது அந்த மாதிரி இடத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க சோ மெயினா நம்ம ஒரு ஃபில் எதுக்கு வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அது மெயினா drum வாசிக்கிறவங்க இல்ல rhythm band வாசிக்கிறவங்க எதுக்கு வாசிக்கறாங்கன்னா இப்போ நம்ம சுத்தி இருக்கிற பேண்ட் வந்து ஒரு பேஸ் ட்ரமோ மற்ற இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவங்களுக்கோ நம்ம ஒரு சின்ன ஒரு சைன் மாதிரி கொடுக்கிறோம் இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த நார்மல் பீட் வாசிட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபில் போயிட்டு ஃபில்ல இருந்து நம்ம அடுத்து வேற பீட் மாத்த போறோம் அப்படினு சொல்றதுக்காக நம்ம ஒரு ஃபில் வாசிக்கிறோம் சோ அந்த ஃபில்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு சோ இப்போ நம்ம ஒரு நார்மல் 4/4 ஓட ஃபில் பாப்போம் சோ இப்போ நீங்க ஃபில்லுக்கு என்ன கவுண்ட் வரும் அப்படி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும் சோ 4/4 பீட் வந்து 1 2 3 4 அந்த கவுண்ட்ல தான் வருது சோ ஃபில்லும் பாத்தீங்கன்னா அதே கவுண்ட்ல தான் வரணும் இல்ல கொஞ்சம் கவுண்ட் மாறலாம் இந்த கவுண்ட் மாறதெல்லாம் பத்தி நிறைய டீடைல்ஸ் இருக்கு அதெல்லாம் இதுக்கு இந்த வீடியோல முடிஞ்சா பின்னாடி பாப்போம் இல்லாட்டி இப்போ ஒரு பேசிக் வந்து 1 2 3 4 இந்த கவுண்ட்ல வச்சு நம்ம ஃபில் பார்க்க போறோம் சோ இது வந்து நம்ம எல்லா பார்ட்ஸ்லயும் வாசிக்கலாம் இப்போ ஒரு பேசிக் ஒரு ஃபில் பார்க்க போறோம் சோ பேசிக் ஃபில் பாத்தீங்கன்னா 4 கவுண்ட்ஸ் வருதுல 1 2 3 4 அந்த 4 பீட்மே நம்ம ஸ்னார் ட்ரம்ல 1 2 3 4 அப்படி நம்ம வாசிப்போம் இது எப்படி வரும்னா சோ இப்போ நம்ம ஒரு 2 பார் வந்து பீட் வாசிட்டு ஃபில் வாசிட்டு அடுத்து 2 பார் பீட் வாசிப்போம் ஓகே இதுதான் ஒரு பேசிக் ரொம்ப ஒரு பேசிக் ஒரு ஃபில் சோ இந்த ஃபில் வாசிக்கும்போது நீங்க ஒன்னு கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பா எதுக்கு சிம்பிள் லாஸ்ட்ல அடிச்சேன்னு சோ ஃபில் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சிம்பிள் வாசிக்கணும்ன்றது ரொம்ப ஒரு காமனான திங் அது வந்து நம்ம எல்லாரும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சோ ஒரு ஃபில் முடிக்கிற இடத்துல வந்து நம்ம சிம்பிள் அடிச்சாதான் அந்த ஃபில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும் இல்லாட்டி ஒரு பெரிய ஃபில் வரும்போது நம்ம பாட்டு வாசிட்டே போனோம்னா அந்த ஃபில் எங்கே முடியுதுன்னே தெரியாது சோ அந்த ஒரு ஃபில் முடிஞ்சிருச்சுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம சிம்பிள் வாசிக்கிறோம் சோ அந்த சிம்பிள் வாசிக்கும்போது பாத்தீங்கன்னா பேஸ் ட்ரம்மும் கூட எப்பயுமே சேர்த்துப்போம் ஏன்னா சிம்பிள் மட்டும் தனியாக அடிச்சா அது கண்டிப்பாக கேட்கறதுவா இருக்காது சோ அதனால நம்ம பேஸ் ட்ரம்மே சேர்த்துப்போம் சோ இதனால தான் பேஸ் ட்ரம் சேர்க்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நீங்க அந்த கவுண்ட் நல்லா பாருங்க சோ 1 2 3 4 ஃபில் வாசிக்கிறேன் இதுவும் 1 2 3 4 தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம திருப்பி இப்போ பீட் வரணும் திருப்பி பீட் வரும்போது அந்த 1 கவுண்ட் வரப்போகுது ஸோ அந்த 1 கவுண்ட் வந்து நம்ம திருப்பி பீட்டுக்குள்ளே போனோம்னா பேஸ் ட்ரம் ஐயாட் சேர்த்து வாசிப்போம் ஸோ இப்போ நம்ம ஃபில் முடிக்கிறதுனால அந்த 1 ஐயாட் மட்டும் அப்படியே நம்ம சிம்பிளில் போயிட போகுது ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ 1 வந்து ஐயாட்டில் இருக்குது அந்த ஐயாட்டில் இருக்கிற 1 வந்து அப்படியே நம்ம வந்து சிம்பிளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் சோ இதனால தான் நம்ம வாசிக்கும் போது ஃபில் முடியும் போதும் சிம்பிளும் பேஸ் ட்ரமும் ஒரே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இப்போ நம்ம திருப்பி வாசித்து பார்ப்போம் ஒரு 4 பார் ஃபுல்லாக பீட்டு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஒரு ஃபில்லு திருப்பி 4 பார் பீட்டு வாசித்து பார்ப்போம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சில வேரியேஷன்ஸ்லாம் வச்சேன் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபில் ஒரு பார்த்துட்டோம் ஒரு நார்மல் ஒரு ஸ்னார் ட்ரம்மோட ஃபில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அது ஸ்னார் ட்ரம்மில் மட்டும் தான் வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை மற்ற ட்ரம்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் மற்ற பார்ட்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ 1 2 3 4 அதை வந்து இப்போ நம்ம 2 தடவை ஸ்னார் ட்ரம்லையும் 2 தடவை டாம்லையும் வாசிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணனால எப்படி அந்த ஃபில்லே மாறுதுன்னு ஸோ அதான் நான் சொல்கிற மாதிரி ஸோ ட்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் மேத்தமெட்டிக்கல் கவுண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக வரும் ஸோ அந்த கவுண்ட்டில் நம்ம என்ன வாசிக்க போகிறோம் அப்படி தெரிஞ்சுட்டோம்னா நம்ம நிறையா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த டேர்முக்கு நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் ஓகே இப்போ நம்ம டாம்ஸ் கூட மட்டும் தான் வாசிக்கணுமா அப்படின்னா இல்லை பேஸ் ட்ரம்மையும் ஸ்னார் ட்ரம்மையும் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஒரு கவுண்ட்டில் பேஸ் ட்ரம் ஸ்னார் ட்ரம் பேஸ் ட்ரம் ஸ்னார் ட்ரம் ஸோ So Tom search na fill pannadoda base search fill pannona innum namukku field and romba puncha irukum. Idu rhythm pad la endha alukku difference theriyum enakku therilla. Neenga manual drums la asikumbodhu usually snare toms fill pannadoda full or bass drum ulla seekkuradhu vandu nalla or puncha irukum. So ipo nama paapom. So this we will see many variations. So 1, 2, 3, 4 so first bass drum, snare drum Lati 2 bass, snare Lati snare, bass, bass, snare Lati snare, bass, bass, snare There are variations. So you will have an idea. Now we will see the first variation. So first variation is bass drum, snare drum, bass drum, snare drum. So, we have two instruments in the variation. Now, we have all the so, toms, snare drum, bass drum. So, first, we have quarter note, quarter note beat. So, first, we have all quarter note. Snare, 2 tom, 1 bass. First count snare, second count toms, fourth count bass. In the film, the first customer. And fourth count bass drum. So the count first start first beat bass drum and fill bass drum fill bass drum symbol. So abdi starting customers slow practice. So this is array variation. So bass drum ulla seekkarnala and fill pathina onna konjam ungalku punch a irukum. Ipo nam next vandu ipo nam 4/4 fill ellame paathitom. Idile un array variation irukku ana ipo nam or simple or basic idea-nala ivlo namalukku podum. So inda fill inda beats neenga kathukkingnala or 4/4 song neenga easy ah assault ah vaasikalam. So ipo nam 4/4 la nariya paathitom. So adutha nam 3/4 paakka porom. Na 3/4 6 8 2 4 vandu beats mottuma na at least nam paapom. Fill varaikkum paakra alukku time irukum anthala. So beats vandu nama paapom. So ipo 4/4 2/4 3/4 rendu moonume nama first ungalku idea vandirukum. So neenga kandipa neengale apply panni paakalam. So 4/4 4 quarter note irundhuchu. So 2/4 namalukku 2 quarter note da irukapodhu. So nama beat 2 beat da irapodhu. So romba simple. First beat la bass drum hi-hat, second beat la hi-hat and snare drum. Bass drum and hi-hat, second beat la hi-hat and snare drum. First beat. So I'm slow va first vasinga. Adutha nam speed edupom. So 2/4 la enna or chinna or prachana na namakku eduthume edutone and left hand vandu namakku speed ah varadhu. So நம்ம யூசுவலா நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது வந்து ரைட் ஹேண்ட் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். சில பேர் மட்டும் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம எழுதுறதுனால சரி சாப்பிட்றதுனால சரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் ஈஸியாக வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஒரு ரைட் ஹேண்டை விட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி ஒரு லாகிங்காகவே போகும். லாகிங்னா இது முன்னாடி போய்ட்டுருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதுவும் மெயினாக வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஹையட் வந்து ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். So the left hand practice பண்ணனும்னா நீங்க just ஒண்ணுமே இல்லட்டி கூட நீங்க just ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு உங்க left handல place பண்ணிட்டு சும்மா அப்படியே வாசிட்டே இருங்க. மே ஸ்லோவா வாசிக்க ஆரம்பிச்சு அப்படியே ஸ்பீட் எடுங்க. ஏனா மெயினா எதுக்கு சொல்றேன்னா இப்போ நான் சில டைம்ஸ் பார்த்திருக்கேன் பேட் லெசன் டீச் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த left hand control பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த left hand வந்து அந்த flow ஈஸியாக வராது. right hand எங்க போயிட்டு இருக்கும் left hand தனியா வந்துட்டு இருக்கும் சோ left hand மட்டும் அவங்க ஓங்கி இப்படி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு நம்ம போறது இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிராக்டீஸ் பண்ணும்போது நல்லா சிம்பிளா ஈஸியா பிராக்டீஸ் பண்ணுங்க சோ left hand க்கு வந்து நல்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க right hand வந்து எந்த அளவு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அதே மாதிரி left hand நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க So, we will be asked about 1-4. Now, we will the smoothness of the So, we will be asked about the So, we will be asked about the parallel. We electronic instrument. So, number A, the ongi addition number speed A coming panicino. Easy or example, number ongi addic mother, number stick on the mal and the pater killer. So, in the time, the key stick on shot in the gap, time difference. So, number speed or no, easy or no fast assigna. Ongi addic non tevela, asicra, the number controlled asicron, bin patitania, and easy asicla. So this is the basic 2-4 பாத்துட்டோம் so இப்ப 2-4 ஓட fill எப்படி இருக்கும் so 4-4 ஓட fill எப்படி இருந்து 1 2 3 4 அதே மாதிரி தான் இருக்குன்னு கேட்டினா அதே மாதிரி இல்ல நம்ம 4-4 fill வந்து நம்ம 8th notes உள்ள கொண்டு வரலாம் so அத பத்தி டீப்பா இந்த வீடியோல பார்க்க முடியாது ஏன்னா பேசிக் பார்த்துட்டு இருக்கோம் so அதனால நம்ம அத வந்து next videosல பார்ப்போம் இப்ப 2-4 வந்து ரெண்டு குவார்ட்டர் நோட்னால ரெண்டு தடவை நம்ம fill வாசிக்கலாம் 2 குவார்ட்டர் நோட்னால ரெண்டு பீட்டுக்கு நம்ம fill வாசிக்கலாம் This we mix snare drum, tom, snare drum, bass drum, and mix it. Now, we will give ideas about it. So, there are variation so, in the variation you try panni parunga so ipo vandu neengale try panna aarambikalam so and rendu beat da and fill in therinjiruchu adha neenga enna la mix pannuvo mix panni parunga neengale watch panna idea kadikum so ipo vandu namba tom la vechi fill pandrathu paathom snare drum bass drum fill panna vechi paathom neenga ride yeme vandu neenga fill panumbodhu neenga use pannalam ride and bass drum serthu fill try panni parunga next vandu ride and bass drum thirupi oru bass drum mattum Remaining was or fill up So number 2-4 pathato, next 3-4 So 3-4 and idea on the So moon quarter note. So 3-4 patina or feel and the conjo different are 2-4 4-4 compare panel 3-4 at a feel and the conjo different arco. So that is all the 3-4 and the marching band and the merry pathing. So on the merry tones and the merry beat apply pano. So we church law ஒரு சாஃப்ட் ஒரு வorship song அந்த மாதிரி வாசிக்கறோம்னா நமக்கு 3-4 வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ எல்லா இடத்துலயும் நம்ம मोस्टली யூஸ் பண்ற 3-4 யூஸ் பண்ணுவோம் சோ 3-4 க்கு 6-8 க்கு சின்ன ஒரு வேரியேஷன் ஒன்று இருக்கும் சோ நீங்க ரொம்ப டீப்பா கேட்டு பாத்தீங்கன்னா 3-4-6-8 ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும் ஆனா அப்படி கிடையாது ரெண்டுத்துக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும் அது வாசிக்கும்போது மாறும் அத நம்ம எப்படி பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம 3-4 பாப்போம் சோ 3-4 வந்து மூணு குவார்ட்டர் நோட் சோ இத நம்ம எப்படி வாசிக்கணும்னா So first beat la bass drum and I add. So first beat la bass drum and I add. Second beat la I add and snare drum. Third beat la I add and snare drum. So now slow ah vasikiren. First slow ah practice panna adukapra speed increase panna. So 3-4 watching mode konja first oru chinna tharmattu varum adha neenga first 4-4 practice panni 3-4 practice pannumbodhu 4-4 vandu 4 pattern undu varudhu so 1-2-3-4 ஆயிருது 3-4 vandu 1-2-3 varudhu so அந்த லாஸ்ட்ல அந்த ஒரு இது கட் பண்ணும்போது 4-4 लेंदे अंदर वो last अंदर 4 कट पन रखो 3-4 ला 1-2-3 कोण रखो चिन्ना वाले struggle लाख में यूज़ ला रखो so अंदर struggle इंदिस ना निका practice पन्दे रखना so अंदर वो count अवटे practice पन्ना 1-2-3 1-2-3 1-2-3 मिसोल्टे practice पन्ना so practice पन्ना तो वाले count सोल्टे practice पन्ना for example 1-2-3 1-2-3 1-2-3 1-2-3 count निंगे सोल्ला आरम सादा उंगा निंगे वायला सोल्ला count तो अंदर beat तो निंगे काइला वासी कर दो ये वाला match आएगा so इप्पन नंबर वो 3-4 वाला fill वाले पेप्टियर करने पागला so 3-4 लो वाले 3/4 नाले 3/4 नो so अदर fill लो आधे मरी वालों तो निंगे ले पे mix पने try पनी पाएगा पर इंदर के पात्र का idea अच्छी पनी इंगले कुछ think पनी पाएगा ये पुल्ला ना मातला so first basic snare drum लो मटो मून काउं Snare drum लम्बटे को मून काउंट कर देते हैं। इप्पर toms, bass drum मेलाती ना मिक्स पना पड़ो। So इप्पर उंगल का idea अंदर को ना निकले। पना वासी करें। पना first इन्ना वासी करें सोल्ला में ना वासी करें। निंग अगर कंट्री पढ़ी कुम्बड़ी दा पारेंगे। वीडियो फॉलो पंटा अपडे कंट्री पढ़ी कुम्बड़ी दा पारेंगे। Okay, so 3-4 वाला fill निंगे पातर पिंगे, so तो उनमें इल्ला निंगे इल्ला में उन्होंने माती परंगे, bass drum वो रटला fill वासे परंगे, tom वो रटला fill वासे परंगे, snare drum मेरी माती fill try पनी परंगे, so उंगल कनारी ideas हो रहा, so उन द fills अंदर निंगे वो बार दां आशिक नम्मा, रेंड बार दां आशिक नम्मा लेकिन करीना कंडीपा इल्ला, so निंगे और पेरीय filling कोड़कला, चिन्ना filling कोड़कला, so पेरीय fill अंदर इल्ला अर्थले कोड़कने तेवला, इंदर अर्थला उंगल कन पेरीय fill कोड़ता उनमें ले अंदर अर्थला तेव पड़मो इल्ला पंचार मो अंदर इतना मटे पेरिया फिल करेंगे, इन्हें नॉर्मल अच्छी ना फिल नहीं है, लार्ड लेंगे उड़कना, so इन्हें फिल्स प्रैक्टिस पना मोड़े, और इससे ना सोलना, so ये तो नहीं मोस्टली आपको पता है ना बीट अंदर इसी आंध्रो, बीट लंदे तो इन्हें फिल पोमो था, नम्बर कई वंदे कुछ स्पीड रट कान में को, अन्ना बीट लंदे कीला मट्ट ना दिवासे करवो, so फिल पोमो तो मैंने कीला वाला नाले, so लार्ड में अंदर वो स्पीड होना वाला, टक्कन यूटी पेटर्स फिल सेल टाइम निकल सेल पे राशि कर बदल पिंगे बीट और काउंटल पेट रखो, अंदर स्पेस वंदे इवन आर काजे, 1-2-3-4 अपडी निश्चना, 1-2-3-4 अपडी लामे, 1-2-3-4, 1-2-3-4, 1-2-3-4, अंदर मरी डिफरेंस साड़िया वालों, सिर्फ ना सिले तप्पाने फिल हास से काम किरें, जस्ट और एग्जांपल का हास किरें, इधर करेक्टरना मेथड ले, तप्पाने फिल हास किरें, तो निंगे पात कोंगे, निंगे आना करेक्टरना फिल प्रैक्टिस करेंगे तो ये पात्र पिंगे, तो अंदर स्पेस वंदे ये बना रखा है, तो बीट अंदर फर्स्ट डे से अंतालो, अंदर फिल पोम हो जाए, आधे निंग से तो प्रैक्टिस पन्ना, तो बीट लब्बी 1-2-3-4, 1 कटो क्या वाला गैप, 2 3 क्या वाला गैप, 3 4 क्या वाला गैप, 4 को अन्य क्या वाला गैप पर को, आधे गैप तो नमक फिल पोम हो लिया वाला, तो इतना हम करता वास्ते पाक करो so अंदर fills practice पन मोड़े यानी fills अंदर निगे ना अच्छी होंगे so इप्पन हम बोले basic beats अलामे पाते तो अंदर fills हम पाते तो ना अंदर से ideas तो कुड़तर करें so ना कुड़ता ideas अच्छे निगे practice पन्गे इधले ना मनारिया variation उन्हें रखे so ना तो कुड़तर का से ideas अच्छे रखे variations निगे try पन्गे try पनी इटे निगे दादो एक video निगे try पनी निगे नालो आदो अन्नडे mail काम छोड़ना अन्ना check पन्ने अन्नडे mail ऐडिंग ये रखे निगे पाते तो निगे अन्ना try पनी निगे इंगे डिफरेंट ऐनो एक पुलसान ट्राई पनी थी इंगला आदर शेयर पनी उड़ना कंडीपा अंदर आइडियाज़ तो कुछ डिफरेंट आ रखों सो फिर हम बेसिक बीच साला में पाते टो सो इधर निंगे नल्ला प्रैक्टिस बना रहे मिस्टिंग नाले निंगा और नॉर्मला और इधर आप कहने निंगा वासी कारण से लां सो इधर वंदे नंबर एप्पड़ी नंबर मत्ता इंस्ट्रूमेंट्स डिवासिक परों वो चिन्नो र So, if we have basic drum counts, instrument apply starting with 4-4 tabla is 4-4 and the instrument is 4-4. So, if you count the tabla pad set, you can apply it. You can feel a difference. Sometimes tabla and tones separate practice. So, that's why you follow इलाटी निंगे इंदा counts वंदे केटनाले पोदो, so इल्ला में नम्बर drums लंदे अड़ करता, so drum counts इन्ना नम्बर मत्ते instruments के लामे apply पढ़न परो, so इसले ना counts होता, so इल्ला में rhythm दना, so निंगा तबला अटकलाना rhythm ना, डोले करतलाना rhythm ना, इल्ला में अंदर count फुला कंडीपा वंदे दानो, so निंगे first तो drum counts वंदे नल्ला तरवाई की ना, इधर वंदे निंगा अपने मत्ते instruments के निंगे pad ले वंदे तबला, डोला कंदे मेरी वासी के निंगा apply पनी परना, कंडीपा दो difference होंगे तेरियो, so quarter note ला नम्बर लाल beat में बदलो, so औरे और beat मट्टा eighth note ला पापो. So 6/8, so 6/8 எல்லாத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. So 6/8 3/4 கேட்டிங்கனா ரொம்ப சேமா வர மாதிரி இருக்கும். ஆனா அது feel வந்து கொஞ்சம் மாறும். So இப்போ நம்ம 6/8 எப்படி வாசிக்க போறோம்? 1 and 2 and 3 and. So இந்த கவுண்ட்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் வாசிக்க போறோம்? So நம்ம ஒரு 6/8 மட்டும் ஒரு பீட் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். So நான் எல்லா பேசிக் பீட்மே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். சோ அந்த ஃபில்ஸ்ல வந்து ஒரு குவார்ட்டர் நோட் பீட்ல வந்து எப்படி நம்ம ஒரு 8th நோட் ஃபில் வாசிக்கலாம். இல்லட்டி ஒரு பார் ஆஃப் பீட்ல இப்ப நம்ம பாத்துறோம். ஒரு பார் ஃபுல்லாவே நம்ம ஃபில் வாசிப்போம். சோ பார்னா 1 2 3 4 நாலு கவுண்ட்மே ஃபில் வாசிக்காம எப்படி ஒரு பார்லயே வந்து ஒரு ஃபில் வாசிக்கலாம். ஒரு பார்ல ஒரு கவுண்ட்ல ஃபில். சோ அடுத்து ரெண்டு கவுண்ட்ல 8th நோட் பீட், திருப்பி நானாவது கவுண்ட்ல வந்து 16th நோட் ஃபில். சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம உள்ள வாசிக்கலாம். So that's why you can try it. So we have 6/8 paakapom. So 6/8 la 6/8 notes. So the rendukkume ola difference unga therinjirukum. So one quarter note vandu 2/8 note kanakku varum. So neenga quarter note 1 vasingna 8th note la vandu 1 and appdi varum. So 1 and idha rendukkulla difference. So ipo nama 6/8 appdi vasikkurom. First na vasu kaamikkiren. So first beat la bass drum and hi-hat, second third beats la hi-hat mattum, third beat la hi-hat and snare drum, fourth and fifth and sixth beat la vera hi-hats mattum. So 6/8 la neenga eppadi count pannalam, 1 and 2 and 3 and appadi count pannalam, illa 1 2 3 count pannalam, illa 1 2 3 4 5 6 nu count pannalam. So ipo namba or simma easy ah irukkadha 1 2 3 4 5 6 count panni paapom. 1 2 3 4 5 6 அப்படின்னு வரும். So 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு கவுண்ட்ஸ் வரும். ஸோ 6/8 வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு வர்ஷிப் சாங்க்கு அப்ளை பண்ணுவோம். So நீங்க 3/4 6/8 நீங்க ஒரே நேரத்துல mix பண்ணலாம். அது எப்படி வருதுன்னா so இதுதான் ஒரு 6/8 ஓட பீட். So 6/8 ஓட ஃபில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இனிமேல் வர வீடியோஸ்ல பார்ப்போம். So இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி ஒரு பீட்னா என்ன நம்மளே எப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு பீட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக் கவுண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ சின்ன ரீகேப்காக நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட எல்லா பீட்டையும் நம்ம இப்போ வாசித்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4/4 ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 3/4 போவோம். நெக்ஸ்ட் இப்போ 2/4 போவோம். effect. Okay, the video will be useful. So, if you have a count first, beat at the beat, then count put. So, the count first thing count on the first count on the. So, song count use. So, on the count, the count first on mind 1, 2, 3, 4 count. So on the count la count la beat la instrument apply pannirukanga, bass drum enga varudhu, snare drum enga varudhu, andha mari inna deep ah kelunga. So adha kettadukku appuram first and mind la yethikonga, the count enga varudhu, beat enga varudhu, notes vechi kattukradhu romba nalladhu. Suppose ungalku andha alavukku ungalku time illa, notes pathu pathu kattukala time la kettade dhaan aasika aasaipadringa neenga andha mari ponga. So rendume balanced ah vechukonga, over alavukku adhu konjam the notes follow panni neenga kattukonga. Next on the beat on the mind. So mind lay the couple on the and that lower beat rather than tenjero. So in that lower than tenjero, apply Kai condong. So Kaila apply Panapang. So Kaila apply Panamode, Ertone speed Asikading, slow asing. So slow as it ponga and the gaps like even are caparanga. So 1, 2, 3, 4 now, 1 matana matha instruments is all over the. So 2, 3, 4 gap even are no. So fill pomodo, fill ademari control panabaranga. Fill on the faster odiraama beat and the control asikringa adhe mari fill and the control asikranga. So idla neenga apply panni parunga. So indha videos la naan or ideas kuduthirukren. So inimel vara videos la mudinja kandipa inno depth ah povum, eppadi matha changes eppadi kondu varalam. So oru 1 2 3 4 la evlo fill namba vasikkalam appadina nama paapom. மற்றபடி இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும். சோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது நீங்க யூஸ்புல்லான்னு கத்துக்கிட்டீங்கன்னா கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாட்டி என்னோட மெயிலுக்கு உங்க சஜஷன்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாட்டி நீங்க ஏதாவது புதுசா இந்த வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா மெயிலுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. சோ அந்த மாதிரி மெயில்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அது பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்ல உங்க சஜஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து நான் இத கத்துக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருந்திருக்கும், வீடியோ நல்லா இருந்திருக்கும் அப்படினு சொன்னீங்கன்னா அதே நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லா யூஸ்புல்லா இருக்கும். இனிமேல் வர வீடியோஸ்ல இப்போ நம்ம ஒரு பேசிக் பீட்ஸ் பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்த வர வீடியோஸ்ல ஜஸ்ட் ஒரு half an hour அந்த மாதிரி டைம் கேப்புல எப்படி நம்ம ஒரு ஃபில்ஸ் நம்ம வாசிக்கலாம். ஒரு 1 2 3 4 கவுண்ட்ஸ்ல ஃபில்ஸ், அந்த பீட்ஸ்ல ஃபில்ஸ். சோ ஒரு quarter நோட்டையும் eighth நோட் பீட்டையும் ஒரே நேரத்துல எப்படி சேர்க்கணும், இன்னும் அந்த கவுண்ட்ஸ்ல அப்படி நம்ம ஈஸியா சொல்லலாம். இன்னும் வேற எப்படி ஃபில்ஸ் வேரியேஷன்லாம் மாத்தலாம், வேற என்ன டெக்னிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம இனிமேல் வர வீடியோஸ்ல பார்ப்போம். சோ மறக்காம உங்க கமெண்ட்ஸ் கீழ ஷேர் பண்ணுங்க. உங்க வீடியோஸ் நீங்க பிராக்டீஸ் பண்ண வீடியோஸ் எனக்கு மெயில் அனுப்பி சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு புது டாபிக் கூட உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.